அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் வந்து அவங்களோட அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேருங்கம்மா? என்னோட பேர் புவனேஸ்வரி. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? புதுக்கோட்டை. சரிங்கம்மா. நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ வருடமாக வந்துட்டுருக்கீங்கம்மா? நாங்கள் வந்து ஒரு 4 வருடமாக வந்துட்டுருக்கோம். 4 வருடமாக வந்துட்டுருக்கீங்க. யார் மூலயமா உங்களுக்கு அறிமுகமாச்சுங்கம்மா, இல்லை எப்படி கேள்விப்பட்டு இங்கே வந்தீங்கம்மா? என்னோட தம்பி வந்து இங்கே அறிமுகப்படுத்தி வச்சாங்க. கவனகர் ஐயா வந்து ஐயாவை பற்றி சொல்லி ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னதுனால அவங்க எங்களை ஃபேமிலியோட ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி தான் ஐயா வந்து அறிமுகம் எங்களுக்கு கிடச்சிது. சரிங்கம்மா. நீங்கள் வந்து இங்கே வரத்துக்கு முன்னாடி நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய குருமார்களை சந்திச்சுருப்பீங்க. ஆனால் இங்கே வந்தப்போ ஒரு புது அனுபவமாக உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா? நீங்கள் இங்கே வந்தப்போ முதல் முதல் ஐயாவை சந்தித்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கம்மா? எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், வந்தோம், அந்த மாதிரி ஒரு இருக்கும். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்னா என்ன அப்படின்ற ஒரு அறிவு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு கிடச்சிது. சரிங்க. அதுதான் ஐயாவை செஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம். சரிங்கம்மா. இங்கே வந்து ஓங்காரக்குடியில் ஆசனை வந்து இங்கே இருக்கிற அன்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு கடவுளாகவும் ஒரு குருவாகவும் அவங்கள தான் முதல்ல வச்சு எந்த காரியமாக இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுதுங்கம்மா? இதெல்லாம் பார்க்கும்போது மகான் ஔவையார் சொல்லியிருப்பாங்க, குருவின் அடிபணிந்து கூடுவதல்லாருக்கு அருவமாய் நிற்கும் சிவம்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி குரு வந்து முதல்ல அப்படின்னு சொல்லி பிரதானப்படுத்தி தான் சொல்லுவாங்க, அவங்க தான் சிவம் அப்படின்னே சொல்கிறாங்க. அதனால எல்லா நல்ல விஷயங்களும் ஐயாவை பிரதானப்படுத்தி செய்யும் போது அது நல்ல இதாகவே நடந்து முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷங்கம்மா. இங்கே வந்து ஐயாவை சந்திக்கிற ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு அன்பர்கள்ட்டையும் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அசைவத்தை தவிருங்க, அன்னதானம் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு நிறைய புண்ணிய பலத்தை சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கம்மா. நீங்கள் அசைவத்தை விட்டுட்டீங்களா? ஆ, அது 4 வருடங்களுக்கு முன்னாடியே ஐயாவை பார்த்த உடனே கண்ணிலே தீட்சை கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. அது உங்களுக்கு விடுறது எளிதலாக இருந்ததுங்களா? எனக்கு விடுறது எளிதில் இருந்தது, ஏன்னா நான் சின்னதுலேருந்தே அந்த இது வந்து கிடையாது எனக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனால் முதல்ல ஐயாவை எப்போ பார்த்தாங்களோ பார்த்த உடனே அந்த தீட்சை வந்து கண் வழியாக ஐயா கொடுத்துட்டாங்க. என்ன வந்துடுச்சு அவங்களுக்கு வந்து அது கசந்துடுச்சு, அவ்வளோதான். சரிங்கம்மா. அன்னதானங்கள்லாம் பண்ணிட்டு வரீங்களா? ஆ, அன்னதானம் பண்ணுறோம். அன்னதானம் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குங்கம்மா? எப்பப்போலாம் அன்னதானம் பண்ணுவீங்க? குழந்தைங்க பிறந்த நாள், கல்யாண நாள், அந்த மாதிரி சமயத்தில் அன்னதானம் பண்ணுவோம். அப்படி இல்லை, நேரம் கிடைக்கும் போது எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி சமயத்தில் அன்னதானம் பண்ணுவோம். அன்னதானம் பண்ணுறோங்கிறது வந்து குடிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிங்களாமா, இல்லை அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருந்தது? இல்லை, குடில் வந்ததுக்கு அப்புறம் தான். ஐயா சொல்லி ஐயாவோட அறிவுரைகளை கேட்டதுக்கப்புறம் அன்னதானம் செஞ்சால் தான் நம்மளோட பாவ பலன்கள் வந்து குறையும் அப்படின்னு எப்போ ஐயா சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அதுலேருந்து தான். மாதம் 20 இருக்காதுன்னு சொல்கிறாங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்கம்மா. இந்த அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐயா சொன்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு? நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாத்த பற்றினா ஒரு பயம் இருக்கும், ஒரு நோயினா ஒரு பயம் இருக்கும், ஒரு வறுமைனா ஒரு பயம் இருக்கும், எப்படி என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் அடுத்தது, எதிர்காலத்தில் பற்றின ஒரு பயம் நிறைய இருக்கும், பயம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஐயா இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நிறைய இப்ப வந்து வந்துருக்கு. அதனால வாழ்க்கையை பத்தின ஒரு சந்தோஷமான ஒரு அணுகுமுறை தான் இருக்குது. சரிங்கம்மா. இங்கே இருக்க எல்லாருமே வந்து ஐயா ஓங்காரக்குடியில் ஆசனை வந்து ஒரு மனிதராக பார்க்காம எல்லாருமே ஒரு கடவுளாக தான் பாவச்சு பார்த்துட்ருக்காங்க. ஐயா பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படி தோணுங்களா, கடவுளாக நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உடம்பு செலுத்துறோம். ஐயா ஒரு கோவிலுக்குள்ளே உள்ளே போனால் என்ன அளவுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ கோவில் கருவறைக்குள்ளே போகும்போது அதே அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஐயாவை பார்க்கும்போது ஒரு ஒரு தரையும் கிடைக்கும். வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக வருவோம். ஐயாவை பார்த்துட்டு வந்தோடனே எங்கேருந்தா அந்த எனர்ஜி வரும்னு தெரியாது, கிடையாது, அப்படியே டக்குன்னு பூஸ்டப் ஆகிடும். அதுதான் வந்து ஒரு ஒரு தரையும் போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரொம்ப இனிமையாக இருக்கும். வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு வந்த மாதிரி இருக்கும். நான் ஐயாவை பார்த்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ப்ளசண்ட்டாக அது முடியும். சரிங்கம்மா. எப்பப்பெல்லாம் குடிலுக்கு வருவீங்கம்மா நீங்கள்? மாதம் ஒரு முறை கண்டிப்பாக வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். 3 தடவை, சில சமயத்தில் 2-3 தடவை, எப்போல்லாம் எங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் அப்போல்லாம் வந்துடுவோம். சரிங்கம்மா. இப்போ வந்து உங்களுக்கு ஏற்பட்ட இவ்வளோ அனுபவத்தையும் உங்கள் நண்பர்கள்ட்டையோ இல்லை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணி? கண்டிப்பாக வந்து பார்க்குறோம், அவங்கள மீட் பண்ணுறோம், அந்த மாதிரி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. எத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க? நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த இப்போ இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. இது வரைக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தவங்க இல்லாமல் இனிமேல் மேல் மேலும் நீங்கள் நிறைய பேர் கூட்டிகிட்டு வரணும்னு ஆசான் கிட்டே நாங்களும் வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக. சரிங்கம்மா. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லை, எல்லாரும் வந்து அன்னதானம் பண்ணுங்க, சைவத்தை கடைபிடிங்க முடிஞ்ச அளவு. ரொம்ப அசைவத்தில் தான் இருக்கிறோம், எங்களால் முடியவே முடியலனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிக்க பாருங்க.
ஏன்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. கொல்லா நெறியே குவளையம் எல்லாம் ஓங்குகன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றது நம்மளுக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது, ஆன்மீக வாழ்க்கைக்கும் நல்லது. ரொம்ப சந்தோஷங்கம்மா, இது வரைக்கும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா.